ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ராபர்ட் ப்ரௌனிங் ரைட் பண்ண ஆண்ட்ரியா டெல் சாட்டோ அப்படின்ற போயமோடைய சம்மரி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், ஸோ லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனலில் வந்துட்டு நான் டிஇடி, அதாவது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக வந்துட்டு, அதாவது இங்கிலீஷில் எப்படி வந்து 30 மார்க்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், என்னென்ன டாபிக்ஸ் வந்துட்டு நம்ம படித்தா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், என்னென்ன டாபிக்ஸ் வருது, என்னென்ன கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு ஒரு வீடியோஸ் வந்து ஒரு 42 வீடியோஸ் மேலே வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலில் டிஎன்டெட் பேப்பர் 1 அண்ட் 2 அப்படின்ற டைட்டிலில் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து டிஇடி எக்ஸாம் ரைட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த வீடியோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. அதே போல் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட கமெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக வந்துட்டு நான் 1 பை 1 ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஸோ பிகாஸ் ஆஃப் டைமிங் ஒன்லி பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவுமே ஒரே நாளில் வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியல, கண்டிப்பாக 1 பை 1 ஒவ்வொரு வீடியோவும் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ஆண்ட்ரியா டெல் சாட்டோடைய சம்மரி பார்க்கலாம். இந்த ஆண்ட்ரியா டெல் சாட்டோ யார் ரிப்பீட்டும் ஒரு போயம் பார்த்தீங்கன்னா ராபர்ட் ப்ரௌனிங் ரைட் பண்ண ஒரு ஒர்க்கு. ஸோ இவர் வந்து ஒரு விக்டோரியன் போயட். ஸோ அது மட்டும் இல்லை, இதில் இவர் வந்து எதில் வந்து ரொம்ப டேலண்டான ஒரு பர்சன்னா ட்ராமாட்டிக் மோனோலாக் ரைட் பண்ணுறதுல ஒரு டேலண்டான பர்சன். இந்த போயமான ஆண்ட்ரியா டெல் சாட்டோவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமாட்டிக் மோனோலாக் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ட்ராமாட்டிக் மோனோலாக் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அந்த வரக்கூடிய அந்த போயம்லையோ இல்லை ஸ்டோரியிலோ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பர்சன் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனை பற்றியோ இல்லை ஒரு ஈவெண்ட்டை பற்றியோ என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. மற்ற யாருமே அந்த ஸ்டோரியில் வந்து எந்த ஸ்பீச்சும் கொடுக்க மாட்டாங்க, ஒரே ஒரு பர்சன் பேசுகிற மாதிரி இருக்கும், அதுதான் வந்து ட்ராமாட்டிக் மோனோலாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த போயம் பார்த்தீங்கன்னா 1855 வந்துட்டு மென் அண்ட் உமன் அப்படின்ற கலெக்ஷன் ஆஃப் ஒர்க்கில் சேர்த்து வந்துட்டு பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரியில் வரக்கூடிய கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு இட்டாலியன் பெயிண்டர் வராரு, ஒரு பேர் அவர் தான் வந்துட்டு ஆண்ட்ரியா டெல் சாட்டோ அப்படிங்கிறவர். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒய்ஃபு, அவங்க நேம் பார்த்தீங்கன்னா லுக்ரேசியா, தென் கிங் பிரான்சிஸ், தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு லுக்ரேசியாவுடைய கசின் ஒருத்தர் வருவார். ஸோ இவங்க தான் இதில் இருக்க கேரக்டர்ஸ். ஆனால் இதில் யார் வந்து அட்ரஸ் பண்ணுவாங்கன்னா ஆண்ட்ரியா டெல் சாட்டோ மட்டும்தான் இல்லை ஸ்பீச் கொடுப்பாரு. இந்த போயமோட இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா த ஃபால்ட்லெஸ்ட் பெயிண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டான்சாஸ் இருக்குது, டோட்டலாக 267 லைன்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த 3 ஸ்டான்சாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் பேட்டர்னில் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக பார்த்தீங்கன்னா 243 லைன்ஸ் இருக்குது, செகண்ட் ஸ்டான்ஸாவில் பார்த்தீங்கன்னா 23 லைன்ஸ் இருக்குது, தென் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டான்ஸாவில் வந்துட்டு 1 லைன் மட்டும்தான் இருக்குது அப்படின்றதையும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவுடைய டெக்ஸ்ட் ஃபார்மேட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா போயம் லைன்ஸ் வித் போயம் லைன்ஸோட நான் உங்களுக்கு என்னுடைய இதுக்கு முன்னால் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை வேணால் நீங்கள் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் எடுத்துக்கோங்க. தென் இந்த போயம் வந்து பிளாங்க் வேர்ஸ் யூஸ் பண்ணி ரைட் பண்ணியிருக்காரு, அதே போல் இதில் ஆம்பிக் பெண்டாமீட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த போயமில் வரக்கூடிய ஆண்ட்ரியா டெல் சாட்டோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கே வந்து ஸ்டே பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கிங் ஃப்ரான்சிஸோடைய கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அவையில் ஒரு ஃபேவரபுளான ஒரு பெயிண்டராக இருந்திருப்பார். பட் லேட்டர் பார்த்தீங்கன்னா லுக்ரீசியாவை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்டாலிக்கு மூவ் பண்ணி வந்துடுவார். ஸோ ஃப்ளோரியன்ஸ் அப்படின்ற பிளேஸில் வந்து ஸ்டே பண்ணியிருப்பார் இட்டாலியில். ஸோ அங்கே இருந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிங் ஃப்ரான்சிஸ்ட்டை வந்துட்டு தனக்கு தேவையான எல்லா சலுகைகளும் வந்து பெற்று ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஃபேவரபுளான பெயிண்டராக இருந்திருப்பார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு லைஃப் இல்லை, ஈவன் பார்த்தீங்கன்னா அவருடைய மேரேஜ் லைஃப் வந்து ஒரு அன்சக்சஸ்ஃபுல்லான லைஃப் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஐ மீன் ஆண்ட்ரியா டெல் சாட்டோ அண்டு பார்த்தீங்கன்னா லுக்ரியாஸுக்கு இடையில் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படிங்கிறத இந்த போயமோடைய ஃபர்ஸ்ட் ஆன்ஸாகவே சொல்லுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா என்ன சொல்கிறாருன்னா ரிக்வஸ்ட் பண்ணுறாரு அவங்க ஒய்ஃப்ட்ட, ஸ்டாப் கோர்லிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, என்கிட்ட ஃபைட் பண்ணாத, ஹாவ் எ மூமெண்ட் வித் ஹிம். ஸோ கொஞ்ச நேரம் என்ன பண்ணாத, என்கிட்ட ஃபைட் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு போயமோட ஸ்டார்டிங்லேயே. ஸோ ஏன் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஸோ எல்லாமே என்ன சொல்கிறாருன்னா லிசன் டு மீ ஜஸ்ட் திஸ் ஒன்ஸ், ஸோ இப்போ மட்டும் என்கிட்ட கொஞ்சம் லிசன் பண்ணு அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஈவன் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே இருக்கிறது மட்டும்தான் ஃபிசிக்கலாக வந்துட்டு ப்ரெசன்ட் ஆகியிருக்காங்க, மென்டலி பார்த்திங்கன்னா அவங்க இங்கே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அந்த கான்வர்சேஷனுக்குள்ளே அவங்க இல்லை அப்படின்றதையும் சொல்ல வராரு. ஸோ அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்துட்டு உனக்கு என்னெல்லாம் மணி வேணுமோ இல்லை என்னென்ன விஷயங்கள் வேணுமோ எல்லாத்தையுமே நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்றத சொல்கிறாரு. ஈவன் பார்த்திங்கன்னா எதுக்காக பணம் தரேன்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த லுக்ரீசியாவுடைய ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டுக்கு வந்து
பணம் பே பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அந்த ஃப்ரெண்டு யார், எதுக்காக அமௌண்ட் பே பண்ணும் அப்படின்ற டீட்டெயிலை வந்து இந்த போயமோடைய ஸ்டார்டிங்கில் நமக்கு சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா, நீ என்னெல்லாம் நினைக்கிறோ அது எல்லாமே நான் உனக்கு வந்து நாளைக்கு பண்ணுறேன், ஆனால் நீ இன்றைக்கி இன்னும் கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறேன்னா என் கூட ஒரு ஹாப்பியாக வந்து டே வந்து ஸ்பெண்ட் பண்ணு, என் கூட கொஞ்சம் அமைதியாக உட்காந்துரு, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி, டுடே நீ சொல்கிறத நான் சொல்கிறத நீ கேளு, டுமாரோ வந்துட்டு நான் வந்துட்டு நீ கேட்டு எல்லாத்தையுமே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவன் பார்த்தீங்கன்னா, அவங்க பார்க்குறது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க. ஸோ அதனால் ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபைவ் சோல் அப்படின்ற பிளேஸை வந்துட்டு பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா இட்டாலியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான பிளேஸு. ஸோ அந்த விண்டோ பக்கத்துலேருந்து அதை நீ கொஞ்சம் பாரு, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபுக்கிட்ட அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் லைன்ஸில் அவர் எதை பற்றி பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஒய்ஃபை பற்றி பேசுகிறாரு, அதாவது லுக்ரிசியை பற்றி பேசுகிறாரு. ஸோ அவங்களோட பியூட்டியை சொல்கிறாரு, சர்பென்டினிங் பியூட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது எதோட எதுக்கூடையும் இடி இன்னியே இல்லாத ஒரு பியூட்டின்னு சொல்லி சொல்கிறாரு. ஈவன் பார்த்திங்கன்னா, அவங்க அவங்களுடைய அவங்கள வந்து மாடலாக வச்சு ஃபைவ் பிக்சர்ஸ் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறாரு. ஈவன் அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஈவன் அவருக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் வந்து அவங்க காதில் வந்துட்டு அந்த ஏர்னிங் போடுவாங்க இல்லைங்களா, இயரிங் போடுவாங்க இல்லைங்களா, ஸோ காதில் தொலையிடுவாங்க இல்லைங்களா, ஐ மீன் காது குத்துவாங்களே, ஏன் அவங்களுக்கு வந்து காது குத்துனாங்க, ஏன்னா காது குத்தாமலே வந்து ஜுவல்ஸுமே வந்துட்டு போடாமல் வந்து அவங்க அவ்வளோ பியூட்டியாக இருப்பாங்க, ஏன் அவங்களுக்கு அது மாதிரி பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியம் தனக்கு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவங்களுடைய போர்ட்ரேட் பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிக்சர் பார்த்தீங்கன்னா, இவர் ட்ரா பண்ணுறது வந்து நிறைய பேர்த்தோட வீட்டில் வந்துட்டு அவங்களோட வாலில் வந்துட்டு ஹேங் பண்ணி தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வந்துட்டு இந்த பியூட்டி வந்து எங்களுக்கு தான் சொந்தம்னு அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து அது அவங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஈவன் பார்த்தீங்கன்னா அட் த ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஐ மீன் லுக்ரிசியா வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க. யாரை பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்ட்ரியா செல்சாட்டோவை பற்றி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க. அவரோட டேலண்ட்டை வந்துட்டு ரொம்ப பெருமையாக நினச்சாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யூத்தில் இருந்தப்போ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்கக்கிட்ட அந்த ப்ரௌடு இல்லை, அவங்களுக்கு வந்து அந்த பெருமை இல்லை அப்படின்றதையும் சொல்ல வராரு. அதே போல் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஒய்ஃபான அந்த லுக்ரிசியா தான் வந்து தனக்கு இப்போவும் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஈவன் பார்த்தீங்கன்னா, அந்த லுக்ரிசியா வந்துட்டு ஒரு சிங்கிள் ஸ்மைல் பண்ணாலே போதும், தன்னால் வந்துட்டு எதை வேணாலும் பண்ண முடியும், எவ்வளோ அழகான ஒரு போர்ட்ரேட்டையும் வந்துட்டு எவ்வளோ சீக்கிரமாக ஒரு போர்ட்ரேட்டை உருவாக்க முடியுமோ அவ்வளோ அழகாக வந்துட்டு ஒரு போர்ட்ரேட்டை தன்னால் உருவாக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ ஈவன் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாரு, தன்னோட ஒய்ஃபான லுக்ரிசியாவை பார்த்தீங்கன்னா ஒரு மியூஸோடு வந்து கம்பேர் பண்ணுறாரு. லைக் ஒரு மியூஸ்னால் பார்த்தீங்கன்னா, க்ரீக் மித்தாலஜியில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வழக்கம் இருக்குது, அதாவது ஆர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நைன் பீப்புளை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, தேவதைகள்னு சொல்லி சொல்லுவாங்க, ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா இந்த மியூஸ். ஸோ அதை போல் வந்துட்டு தன்னுடைய ஒர்க்குக்கு வந்து ஒரு மியூஸ் யாருன்னா தன்னோட ஒய்ஃப் லுக்ரிசியா தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை யார் ஷேர் பண்ணுறாங்கன்னா, ஆண்ட்ரியா செல்சாட்டோ வந்துட்டு அந்த இடத்துல ஷேர் பண்ணுறாரு. அவர் வந்து அவங்க ஒய்ஃப் கூட அட்ரஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சர்ச் பெல் வந்துட்டு ரிங் ஆகுது. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய பாஸ்ட்டை பற்றி ரொம்ப பண்ணுறாரு. ஸோ பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கார் அப்படிங்கிறத வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறாரு. இப்போ எப்படி இருக்காருன்னா, ஈவன் வந்து அவர் ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கு, ஈவன் பார்த்தீங்கன்னா கையில் வந்து செயின் கொடுத்து செயினில் லாக் ஆகிருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, ஃப்ரீயாகவும் இருக்கும். அதே விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கைதி போல் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கடவுளோட கையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் கூட அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, அவரோட ஆர்ட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை கூட பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஈவன் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்துட்டு அவர் ஆர்ட்டை வந்து விரும்புகிறாங்க, ஆனால் யாரும் என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக அவரை ரெக்கனைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஈவன் பார்த்தீங்கன்னா இவருடைய பாசிட்டிவ்னா என்னன்னு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஈஸியாக வந்துட்டு ஒரு ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபினிஷ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈவன் ஒரு மிகப்பெரிய ஒரு பெயிண்டர் வந்து எவ்வளோ ஒரு லைஃப் டைம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு செய்கிற ஒரு ஒர்க்கை வந்துட்டு ஈஸியாக வந்து இவர் ஃபினிஷ் பண்ணிடுவார், அதை மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு பெயிண்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவரோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய பெயிண்டிங் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குமோ அதை போல் ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த பிக்சருக்கு ஒரு உயிரூட்டம் சொல்லி சொல்லுவோம் இல்லையா, சோல், அது வந்து இவருடைய பிக்சரில் இருக்காது, உயிரோட்டமாக அவருடைய பிக்சர் இருக்காது, பர்ஃபெக்டாக இருக்கும் உயிரோட்டமாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இவர் மேலே எதை பார்த்து பொறாமப்படுவாங்கன்னா அந்த பர்ஃபெக்ஷனை பார்த்துட்டு பொறாமப்படுவாங்க. ஆனால் இவருக்கு எதை பற்றி பார்த்தீங்கன்னா
அந்த சோல் இல்லை, இவரோட உயிர் இல்லை, இவருடைய அந்த பெயிண்டிங்கில் சோல் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவருக்கு இருக்கிறதையும் சொல்கிறாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அவர் ஃபீல் பண்ணது உண்டு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த பிக்சரில் வந்துட்டு சோல் இல்லை, ஒரு பர்ஃபெக்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில க்ரிட்டிசைஸ் பண்ணதுக்காக ஃபீல் பண்ணது உண்டு. ஆனால் சம்டைம்ஸ் வந்து அதை பற்றி நான் வந்துட்டு கேர் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க்கில் வந்து அந்த பர்ஃபெக்ட் இல்லை அப்படின்றத சொல்ல வர்றாரு. ஈவன் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்துட்டு அவர் ஜார்ஜ் வாசரி அப்படின்றவருடைய பெயிண்டிங்கை பார்க்குறாரு. ஸோ அந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா வித் சோல் பார்த்தீங்கன்னா உயிரோட்டமாக வரைஞ்சிருக்காரு. ஈவன் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவர் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில மிஸ்டேக்ஸ் ஃபியூ மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த ஒர்க்கில். ஸோ எதை மாதிரி மிஸ்டேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம் ட்ரா பண்ணதில் பார்த்தீங்கன்னா ராங்காக ட்ரா பண்ணியிருக்க மாதிரி சொல்கிறாரு. அதே இல்லாமல் அது இல்லாமல் ஒரு சில ஃபால்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல ஸ்ட்ரோக்ஸ் அதாவது வரைஞ்சதில் பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபெக்ட்னஸில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஈவன் பார்த்தீங்கன்னா என்னதான் அந்த பிக்சரில் வந்து மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே வந்துட்டு ஒரு ஈவன் ஒரு ஸ்மால் சைல்டு வந்து அந்த பிக்சரை பார்த்தா கூட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், அதை போல் உயிரோட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னால் முடிஞ்சுன்னா எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் அதை ஈஸியாக அந்த மிஸ்டேக்ஸ்லாம் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு கரெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஈவன் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா நான் அந்த மாதிரி உயிரோட்டமாக பிக்சர் வரையாதுக்கு யார் காரணம்னா என்னோடய ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃபான லுக்ரிசியா வந்து எனக்கு ஒரு ரைட்டான இன்ஸ்பிரேஷன் கொடுக்கல, ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சப்போஸ் அவங்க வந்து எனக்கு அந்த மோட்டிவேஷனை கொடுத்துருந்தாங்களா நான் வந்து ரஃபேல் போல் வந்துட்டு ஒரு ஃபேமஸான பெயிண்டர் ஆகிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஈவன் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃபும் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான மாடல் ஆகியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என் ஒய்ஃப் ஒருவேளை அது மாதிரி வந்துட்டு ரைட் இன்ஸ்பிரேஷன் கொடுத்துருந்தா வந்துட்டு நானும் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஆர்டிஸ்ட்டு ப்ளஸ் உயிரோட்டமாக வரையக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக நானும் வந்துட்டு மாறியிருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு இந்த இடத்துல ஷேர் பண்ணுறாரு. இவன் நெக்ஸ்ட் லைன்ஸ்லுமே யாரை பற்றி பேசுகிறாருன்னா அவங்க ஒய்ஃபை பற்றி தான் பேசுகிறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து கிரேட்டான ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கல, என் ஒய்ஃப் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நான் ஒரு மைக்கேல் ஆங்கிலோ போலவோ ஒரு ரஃபில் போலவோ வந்துட்டு அவங்களுக்கு காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பெயின்டராக இருப்பேன் சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அட் லாஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, எல்லாம் வந்துட்டு யாரோட கையில் இருக்குன்னா காடோடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மேபி வந்துட்டு நானும் வந்துட்டு ரஃபீல் போலவோ இல்லை மைக்கேல் ஆங்கிலோ போல ஒரு அன்மேரிட் பர்சனாக அது சிங்கிள் பர்சனாக இருந்திருந்தால் நான் வந்து நினச்சதை செஞ்சுருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா யாரால் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து செய்ய முடியுமோ அவங்களாம் வந்து அந்த விஷயத்தை செய்ய முடியறதில்ல. ஈவன் ஒரு சிலருக்கு ஸ்கில்ஸ் இருந்தாலுமே அதை என்ன பண்ண முடியலன்னா எந்த திறமைகள் இருந்தும் வந்து செய்ய முடியல, ஒரு சிலர் திறமை இல்லாமலும் எந்த விஷயங்களுமே செய்யாமல் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு எதுக்கும் ட்ரை பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஆண்ட்ரே அதை பற்றி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து அந்த கிங் ஃப்ரான்சிஸோடைய ரூலில் அவருடைய கோர்ட்டில் தான் இருந்தபோது தான் வந்துட்டு லைக் ஒரு ரஃபீல் போல் வந்துட்டு குளோரிஃபைடாக இருந்தேன், ரொம்ப பெருமையாக வந்து என்ன நடத்தினாங்க. கிங்குக்கு வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சனாக இருந்தேன், அவருடைய எல்லா சலுகைகளும் அனுபவிக்கிற ஒரு பர்சனாக இருந்தேன், என்னை வந்துட்டு அங்கே எல்லாமே நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணாங்க, ஒரு அடையாளம் தெரிஞ்ச பர்சனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஆஃப்டர் லுக்ரிசியா கூட மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஃப்ளோரன்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் வந்து அந்த புகழ் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கிங்கு கூடயும் நான் இல்லை, இந்த அவையும் என்னை விட்டு போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி இருக்குன்னா ஒரு வீக்கான கண் பார்வை உள்ள ஒரு பேட்னா அந்த இடத்துல அவ்வால். ஸோ அவ்வால் என்ன பண்ணால் இன்டோர்ஸில் தான் வசிக்கும், நைட்டில் மட்டும்தான் வரும் இல்லைங்களா, அதை மாதிரி நானும் மாறிட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இதுக்கு எதுவுமே வந்து ஃபால்ட் நான் உடனே சொல்ல முடியாது, இது ஒரு இருந்தாலும் வந்துட்டு உன் கூட இருந்த ஒரு லைஃப் வந்து ஒரு ஹாப்பியான லைஃப் தான் அப்படின்னு சொல்லி லுக்ரிசியாவை பார்த்து சொல்கிறாரு. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸில் வந்து ஒரு கம்பேரிசன் சொல்கிறாரு. இது வந்து ஒரு இமேஜினரியான ஒரு கம்பேரிசன் தான். ஸோ என்ன சப்போஸ் அந்த மைக்கேல் ஆங்கிலோ வந்துட்டு இருந்தார்னா அவர் வந்து ரஃபேல்கிட்ட சொல்லியிருப்பார், உனக்கு வந்து ரொம்ப சீரியஸான ஒரு காம்பிடேட்டர்னா போட்டியாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ உனக்கு ஒரு போட்டியாக வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பெயிண்டர் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ யார் இருந்திருப்பாங்கன்னா இந்த ஆண்ட்ரியா டெல்சார்ட்டை வந்துட்டு உனக்கு சரியான ஒரு போட்டியாக இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் ஆங்கிலோ வந்துட்டு ரஃபேல்கிட்ட சொல்லியிருப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஈவன் அதை போல் வந்துட்டு நான் வந்துட்டு ரஃபீலுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்ததுனால் எனக்கு வந்து ரிசீவ் கமிஷன்ஸ்லாம் நிறையா வந்திருக்கும் லைக் ரஃபீலுக்கு வந்த மாதிரி. அதே போல் பார்த்தீங்கன்னா இருந்தாலுமே வந்துட்டு நான் வந்துட்டு லுக்ரிசியாவை நினச்சி வந்து ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லி அவங்க ஒய்ஃபை பற்றி தான் சொல்கிறாரு. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஸ்கில்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும்னு சொல்லி சொல்கிறாரு. உங்க கூட வந்து என்னோடய டைம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஹாப்பியான டைமாக தானே அவங்க கூட என்னோடய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஈவன் பார்த்தீங்கன்னா என் கூடவே நீ லைஃப் லாங் இருந்தீங்கன்னா வந்துட்டு என்னுடைய பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும், நான் வந்துட்டு நிறைய மணி வந்து ஏர்ன் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. ஈவன் அந்த மணியுமே வந்து நான்
உனக்கு தரேன். இந்த விண்டோவுக்கு பக்கத்தில் நீ உட்கார்ந்தது போதும். இந்த மெலங்கிளினிக்கான ஹவுஸ் அது ரொம்ப சேடாக இருக்கக்கூடிய இந்த உனக்கு பிடிக்காத இந்த ஹவுஸ்குள்ள வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஈவன் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் சான்சஸ் கிங் ஃப்ரான்சிஸ் மைட் ஃபர் யூ மை தெஃப்ட். ஈவன் பார்த்தீங்கன்னா கிங் ஃப்ரான்சிஸ் கூட என்னை மன்னிச்சிருப்பார் அவர் வந்து விட்டுட்டு வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த இந்த இடத்துல ஷேர் பண்ணுறாரு. ஆண்ட்ரியா சொல்சார்ட்டை வந்து அவங்க ஒய்ஃப்கிட்ட இது மாதிரி அட்ரஸ் பண்ணியிருக்கும் போது அப்போ வந்துட்டு ஒரு இன்ட்ரப்ஷன், யார் வந்து இன்ட்ரப் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா லுக்ரிசியாவுடைய கசின் வராரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா லுக்ரிஸ்காவுக்காக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காரு அவுட் சைடு ஹர் ஹவுஸ் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னா லுக்ரிசியா வந்து அவங்க கூட போக போகிறாங்க. ஸோ எதுக்காக பார்த்தீங்கன்னா ஈவன் பார்த்தீங்கன்னா அவங்க அமௌண்ட் எதுக்காக கேட்டாங்கன்னா இந்த கசின்காக தான் வந்து அந்த அமௌண்ட் கேட்டிருந்தாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா அவருக்கு கேம்லிங் சூதாடுற பழக்கம் இருந்துச்சு. ஸோ அதில் அவருக்கு நிறைய கடன் இருக்கும், அதை பே பண்ணுறதுக்காக தான், அதோட தன்னோட கசினோடைய டெப்ட்டை வந்துட்டு பே பண்ணுறது தான் அவர்கிட்ட பணம் கேட்டிருப்பாங்க. ஈவன் அவருக்கு வந்து இந்த மாடலாக வந்துட்டு போஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்றது சொல்கிறாரு. ஸோ ஈவன் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் அவர் எப்படி ட்ரீட் பண்ணார்னா ரொம்ப கைண்டாக வந்து ட்ரீட் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈவன் அவங்க கேட்ட மணியை கூட நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. அட் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறேன்னா ஹீ வாண்ட்ஸ் டு ட்ரா எ வேர்ஜின்ஸ் ஃபேஸ், ஒரு வேர்ஜின் லேடியோட ஃபேஸ் வந்து நான் ட்ரா பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நீ வந்துட்டு ப்ளீஸ் சிட் ஃபார் யர் மாடல், ஒரு மாடலாக வந்து போஸ்ட் கொடு என் பக்கத்தில் உட்காந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஈவன் அதுவும் எதுக்காக சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் வந்துட்டு தான் வந்துட்டு அந்த பிக்சரை ட்ரா பண்ணும்போது தன்னுடைய ஸ்ட்ரோக் அந்த டேலண்ட்ஸை பார்த்துட்டாவது லுக்ரிசியா வந்து திருப்பியும் தான் கூட வந்து ஸ்டே பண்ணிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவருக்கு இருக்குது. ஒரு செல்ஃப் ஃபிட்டிங் மோடுக்கு போகிறாரு, ரொம்ப தான் மேலே தானே வந்துட்டு ரொம்ப இறக்கப்பட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா லுக்ரிசியா வந்துட்டு அவரை விட்டுட்டு போக போகிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஸோ அதனால தான் அவர் வந்துட்டு எப்படியாவது அவங்கள தங்க வைக்கணும் அப்படின்ற ஒரு திங்கிங்கில் அவர் இருக்கார். ஈவன் பார்த்தீங்கன்னா தான் வந்துட்டு ஒரு குட் சன்னாகவும் இல்லை, ஒரு குட் ஆர்டிஸ்டாகவும் இல்லை. ஈவன் வந்து நான் வந்துட்டு ஹெவன்லையாவது மேபி சான்சஸ் இருக்கலாம் என்னுடைய லைஃப்பில் நான் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு கெயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் அங்கேயுமே வந்துட்டு வித்தவுட் மை ஒய்ஃப் வந்து அது ஒரு பாசிபிளான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யார் இன்ட்ரப்ட்றாங்கன்னு அகெயின் வந்துட்டு விசில் சத்தம் வருது. யாருடைய விசில் சத்தம்னு பார்த்தீங்கன்னா அந்த கசினுடைய விசில் சத்தம் வருது. ஸோ அவர் எதுவுமே வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணல. அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாருன்னா யூ கோ த்ரூ அவுட் தி போயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ரியா டெல்சார்ட் அவர் கேரக்டர் எந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்குன்னா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள ஒரு பர்சன் போல இருக்குது. ஸோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு நம்ம சைக்காலஜியில் படிச்சிருப்போம், அதாவது தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஏழு ஃபாயம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா டெல்சார்ட் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸை பார்த்தீங்கன்னா தாழ்வுபடுத்தி தான் பேசுகிறார். ஈவன் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டாமினேட்டிங் ஹஸ்பண்டாக இந்த போயம் வந்து காட்ட கிடையாது. அவரோட ஸ்பீச்சிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அவர் டாமினேட்டிங்கான ஒரு ஹஸ்பண்ட் கிடையாது. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து அவர் கூட ஸ்டே பண்ணல. ஈவன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இன்னொருத்தர் கூட அஃபையர் வச்சுருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணுறாருனா ஹி நெவர் கெட் ஆங்க்ரி அப்படின்றத சொல்ல வராங்க. அவர் தன்னுடைய ஸ்கில்ஸ் தான் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா எல்லா இடத்துலையுமே வந்து தாழ்வுபடுத்தி சொல்கிறாரு. ஒரு வில் பவர் இல்லாத ஒரு பர்சன் மாதிரி இந்த த்ரூ அவுட் த ஸ்டோரி சொல்கிறாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் என்ன ரீசனுக்காக அவங்கள வந்துட்டு பிரிகிறாங்க அப்படின்ற எந்த ரீசனுமே வந்துட்டு நமக்கு சொல்ல கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த போயம் ஃபுல்லாக வந்து ட்ரமாட்டிக் மோனோலாக்ல ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்ட்ரியா டெல்சார்ட்டோடைய ஃபீலிங் மட்டுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஃபீலிங்ஸ் எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண கிடையாது. அவங்க ஒய்ஃபோட ஃபீலிங்ஸ் எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண கிடையாது. தட்ஸ் ஆல் சம்மரி ஃபார் ஆண்ட்ரியா டெல்சார்ட்டோ. ஸோ என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.